பார்த்து வாடி போகும் வான்பிறை, முத்தாரம் நீட்டும் மார்பிலே கம் தேக்கும் தாமரை வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும். ஹலோ, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஹையா பாபர்காம் யூகேயில் இருக்குது இந்த கேபிள் காரு. நாங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸில் நாங்கள் இங்கே போனோம். கேபிள் கார் நல்லா இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போயிட்டு நாங்கள் டிக்கெட் வாங்கணும், ஆன்லைன்லலாம் வாங்க முடியாது, நேரில் வந்தால் தான் வாங்க முடியும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி நம்ம போனோம். அதுக்கப்புறம் இந்த கேபிள் காரில் கொண்டு போயிட்டு மேலே ஒரு நிறைய மவுண்டைன் மாதிரி இருக்குங்க, அங்கே போனீங்கன்னா நிறைய இருக்குது. அதுக்கு நம்ம மவுண்டெயினில் போகிறதுக்கு இந்த கேபிள் கார் யூஸ் பண்ணி போவோம். நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஊரில் போனதில்லை நாங்கள் யாருமே. இப்போ தான் அந்த கேபிள் காரில் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா தைரியமாக உட்காந்துட்டு வந்தாங்க. சரி, அள போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தோம். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் போக போக கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுங்க. அப்படியே டவுன்லேருந்து ஹைட்டுக்கு போனால் எப்படி இருக்கும், கொஞ்சம் காதெல்லாம் கொஞ்சம் அடித்தது. கீழே நிறைய ஃபால்ஸ்லாம் பார்த்தோம், ரோட்டில் இருக்க ஃபால்ஸ்லாம். ஆனால் காரில் வரும்போது ஃபால்ஸ்லாம் தெரியல. நிறைய ஃபால்ஸ் கேபிள் காரில் பார்த்து தான் நாங்கள் அதுக்கப்புறம் ஃபால்ஸ்லாம் போனோம். நல்லா இருந்துச்சு ஃபால்ஸ்லாம். ஆனால் டைம் ஆகிடுச்சு, நாங்கள் இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கேபிள் காரை விட்டு இறங்கிட்டு நாங்கள் ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சுங்க. ஐயோ, பயங்கரமாக இருந்தது அந்த கேவு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் தான், இந்த பக்கமும் அதுவும் திரும்பி பார்க்கவும் முடியாது, மூச்சும் விட முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைட்டும் இல்லை, ஆனால் ரொம்ப கூலாக இருந்தது. உள்ளே போயிட்டு வெளியில் வருவோமா அந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. இந்த கேவ் வந்து 1787 ஓப்பன் பண்ணாங்க. இந்த கேவ் எப்போ ஓப்பனில் இருக்கும்னா மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்கும் தாங்க ஓப்பனில் இருக்கும். மற்ற டைம்லலாம் ஓப்பனில் இருக்காது, ஏன்னா வந்து மேலே ஹையாக இருக்கிறதுனால கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். இந்த கேவ் வந்து 230 இயர்ஸாக இருக்குங்களாம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இப்போ வந்து கேபிள் காரில் வந்துடலாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வாக் பண்ணியே வருவாங்களாம், ஏன்னா வாக் பண்ணவே முடியாதுங்களாம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, மூச்சு வாங்குமா, காது அடைக்குமா. அதுக்கப்புறம் 1984 வந்து கேபிள் கார் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய டூரிஸ்டெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. இந்த மவுண்டெயினுக்கு என்ன பேருனா ஆப்ரகாம் ஹை கேபிள் கார்னு சொல்லுவாங்க. இது நெட்டில் போட்டிங்கனாவே இதை பற்றி நிறைய வரும். இது மேலே 2 கேவ் இருக்குங்களா. அதுக்கப்புறம் இந்த கேவை மட்டும்தான் சரி, நம்மலாம் எல்லோரும் போய் பீப்புள்ஸ்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இந்த கேவை தான் ஸ்டார்ட் பண்ணாங்களாம் 1984. முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எந்த மிஷினும் எதுவும் இல்லாமல், எந்த ஹெல்ப் இல்லாமல் கையில் வச்சு என்ன டூல்ஸ் இருக்கோ அந்த கையில் வச்சு பண்ணிட்டு போயிருக்காங்கங்க. நம்ம ஊரில் இந்த சாமி சிற்பம் செய்வாங்களே அந்த மாதிரி பண்ணிகிட்டே போயிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன், அதுக்குள்ளே அவ்வளோ கூலிங்க. ஆனால் மண் மாதிரியே இருக்குது, கல் மாதிரி இருக்குது, ஆனால் அந்த லைட் வெளிச்சத்துக்கு அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த டைமண்ட் கல்லெலாம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஷைனியாக இருந்துச்சு. நல்லா இருந்தது, ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது, போய் ரிட்டர்ன் வருவோமா வரமாட்டோமா. மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாறை தான், கீழே இந்த பக்கமும் ஓட முடியாது அந்த பக்கமும் ஓட முடியாது. ரொம்ப ரிஸ்க்காக தாங்க இருந்தது இது உள்ளே போனது எங்களுக்கு. அதுக்கப்புறம் அவர் உள்ள ஒருத்தர் மட்டும் அவர் கைட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒவ்வொரு கல்லை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். மேலே இருந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல தோண்டிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு மேலே ஒரு ஹோல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்கங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக கயிறு கட்டி கீழே அனுப்புவாங்களாம் சாப்பாட்டுக்கு. வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வந்துடுவாங்களாம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னாங்க, எவ்வளோன்னு தெரியல. 1 கிலோமீட்டர் தூரம் உள்ளேயே குடஞ்சி போயிருக்காங்க. நாங்களும் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து 108 ஸ்டெப்ஸும் இருக்கோங்க மேலே ஏறி வர்றதுக்கு. இந்த கேவிலேருந்து நாங்கள் 108 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வர்றதுக்கு ஏறி வந்தோம். அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெப்பாக இருக்காது, இதே மாதிரி தான் குடஞ்சி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பக்கமும் எதுவும் பிடிக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. அந்த பக்கம் மேலேருந்து விழுந்து அப்படி தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு எங்களுக்கு மேலே எப்படி ஏறி ஏறப்போகிறோன்னு. ஏன்னா 1 by 1 பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. கேர்ஃபுல்லாக ஏறிட்டு வந்துட்டோம் ஒரு வழியாக. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார், அப்பா நீ போதும் எக்ஸ்பிளைன் பண்ணதே எங்களை விடுறான்னு சொல்லி நாங்கள் மேலே ஏறி வந்துகிட்டே இருந்தோம். நீங்களே பார்க்கலாம், இந்த பக்கமும் பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி பண்ணியிருப்பாங்க பாருங்கள். அந்த காலத்தில் மிஷின் கூட இல்லை, கையிலேயே பண்ணாங்களாம். எவ்வளோ கஷ்டமாக எத்தனை இயர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணி அது உள்ளே ஒன்றுமே இல்லை.
அது எதுக்காக அந்த மாதிரி பண்ணி அதுக்குள்ளே போய் அது பார்க்கணுன்னு தெரியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு உள்ளே போயிட்டு வெளில வரத்துக்கு. கொஞ்சம் வயசானவங்களாம் போனாங்கன்னா அவ்வளோதான், மூச்சே அடைச்சிரும் போல், அவ்வளோ மோசமாக இருக்குது. கீழே டவுனு ஏறுது, மேலே ஏறுது, இறங்குது, இதே மாதிரியே இருந்துச்சு. எப்படா என்னடா இன்னமும் நம்மளுக்கு வெளியில் வந்து வெளிச்சமே தெரியலையே, வெளில போகிற மாதிரி தெரியலையேன்னு பார்த்துட்டே வந்தோம். கீழேயும் தண்ணி எப்படி தான் போகுதுன்னு தெரியலிங்க. தண்ணி இந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டினா எப்படி இருக்குங்க, அப்படியே உள்ளுக்குள்ளேயே தண்ணியே கொட்டுது. ஒரு பக்கம் பயமாக இருந்தது, எங்கே ஹெவியாக மழை பெஞ்சால் தண்ணி வந்துடுங்கள, அந்த மாதிரி வந்துருச்சு, வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படிலாம் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வேறு அங்கங்கே நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார், எப்பா நீ விட்டால் போதும், நாங்கள் வெளியில் ஓடிடுவோம், அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நீங்கள் கேட்கலாம், எதுக்கு போனீங்க அப்போது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எதுக்கு போகணும்னு கேட்கலாம். நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் வேறு ஏதாவது இருக்கும் டிஃப்ரெண்ட்டானு, ஆனால் இந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, பேய் படம்லாம் எடுத்தால் நல்லா இருக்குங்க இது உள்ள, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. லைட் இல்லைன்னா அவ்வளோதான் செத்தாண்டா அவன், அந்த மாதிரியாக இருக்கும். Over here, they will come and take the waters. Lots and lots of hydro buildings over there. அங்க இருக்கு இப்ப காட்டுவார் பாருங்க, அந்த கேசல் வந்து ரொம்ப காஸ்ட்லியான கேசலாங்க. அப்ப வந்து சாதாரண ஹோட்டல் மாதிரி தான் இருந்தோம், இப்ப அவ்வளவு காஸ்ட்லி ஆயிடுச்சுங்களா. ஒரு நாள் தங்கறதுக்கே பில்லியன் மாதிரி சொல்லியிருந்தாரு அவரு, அவ்வளவு காஸ்ட்லியான கேசலுங்களா. அது ஹோட்டல் தானே அது, அவ்வளவு காஸ்ட்லின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோலாம் எடுக்கலைங்க, ஏன்னா எல்லா இடமே போகிறதுலாம் இது மேலெலாம் ஏறி போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி ஒர்த்தான்னு பார்த்திங்கன்னா அந்த கேபிள் கார் மட்டும்தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எந்த இடமும் இல்லை, பாத்ரூம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் பட்டர்ஃப்ளை கார்டன்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பட்டர்ஃப்ளை கார்டன் கிடையாது, அங்கே பிக்சர் மட்டும்தான் ஓட்டியிருந்தாங்க. ஓடுறத பார்த்துக்கலாம், எங்கே இருக்குது பட்டர்ஃப்ளை நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கணும். ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துங்க, அதை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.